ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். 2 நிமிஷத்தில் நாம் இருக்கிற இடத்துலேருந்தே நம்மளுடைய காருக்கோ அல்லது பைக்குக்கோ எப்படி ஆன்லைன்லேயே இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற வெப்சைட் கவர் நெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்டு கம்பெனி தான். மேக்ஸிமம் நாம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்க எல்லா கம்பெனிஸுமே இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு நாம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வர்ற அமௌண்ட்டை இஎம்ஐயாக அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இப்போதைக்கு ஆஃப்லைன். அதாவது அந்த கவர் நெஸ்ட் பிரான்ச்சஸில் போய் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் ஆன்லைன்லேயே கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வரப்போகுது. ஸோ அதை பற்றின விவரங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கவர் நெஸ்ட் வெப்சைட்டில் உங்களுடைய வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுடைய பழைய இன்சூரன்ஸ் காப்பியை கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வெஹிக்கிளுடைய இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஆகிறதுக்கு 40 நாளுக்கு குறைவாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் நாம் இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைனில் இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணுறதுல நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. இது உண்மையிலே அக்செப்ட் பண்ணுவாங்களா டிராஃபிக் போலீஸ், அதுக்கப்புறம் இதை உண்மையிலே கிளைமுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரியெல்லாம். கண்டிப்பாக நம்ம எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் டைரெக்டாக போய் இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணுறோமோ அதே ப்ராசஸை வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களோ கிளைம் பண்ண முடியுமோ அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் ரினியூவல் பண்ண போகிற இன்சூரன்ஸ் காருக்கா அல்லது டூ வீலருக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டூ வீலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து நீங்கள் எந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணணுமோ அந்த வெஹிக்கிள் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் உங்கள் வெஹிக்கிள் டீடைல்ஸ் மோஸ்ட்லி இதில் வந்துடும். அதாவது எந்த கம்பெனி, எந்த மாடல், எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணியிருக்கீங்களா, இன்சூரன்ஸ் ரினியூவல் ஆயிடுச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஒரு சில விஷயங்கள் வரல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கெட் கோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளுக்கு எந்தெந்த கம்பெனி எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வரும். இந்த பேஜில் இந்த இடத்துல இந்த ஐடிபி அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்கள் வெஹிக்கிளுடைய வேல்யூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் காம்ப்ரகன்சிவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா காம்ப்ரகன்சிவ் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த காம்ப்ரகன்சிவ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி ப்ளஸ் உங்களுடைய வெஹிக்கிளுக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுல நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். கவர்மெண்ட் ரூல் படி வாகனம் ஓட்டுற எல்லாருக்கிட்டையுமே இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு சில பேர் 2-3 வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு வெஹிக்கிளுக்கு ரினியூவல் பண்ணும்போது அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் ஏதாவது ஒரு வண்டிக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ மற்ற வண்டிக்கெல்லாம் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஒரே வெஹிக்கிள் தான் வச்சுருக்கீங்க, எந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவரும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கணும். இந்த கவர்னஸ்ட் வெப்சைட்டில் இந்த ஆட்ஆன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட்டும் சேர்ந்து இதில் வந்துடும். சப்போஸ் உங்ககிட்ட பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை செய்ய தேவையில்லை. இந்த ஆன்லைனில் பண்ணிக்கும் போது இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் நாமளே ஆட் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் போய் டைரெக்டாக கம்பெனியில் பண்ணும் போது உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த கம்பெனி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு நேரம் உள்ள பைனோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர பேஜில் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ், உங்களுடைய பெயர், முகவரி, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் நாமினி யார் தரீங்களோ அவங்களுடைய பெயர், ஏஜ், அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிள் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல உங்கள் வண்டியோட என்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் நீங்கள் இதில் டைப் பண்ணணும். அதாவது டிஃபால்ட்டாக வந்துடும், லாஸ்ட்டு 5 டிஜிட் மட்டும் நீங்கள் இதில் டைப் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை போய் எங்கே பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய ஓல்டு இன்சூரன்ஸ் காப்பிலேயே ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிள் எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக வந்துடும். அடுத்து ப்ரீவியஸ் பாலிசி இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அதாவது லாஸ்ட் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியுடையது, பாலிசி நம்பர், எந்த மாதிரி டைப்பில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, அதாவது காம்ப்ரஹென்சிவா, தேர்ட் பார்ட்டி ஒன்லியா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி டேட் வந்து அதில் டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கடுத்து உங்களுடைய வெஹிக்கிள் வந்து லோனில் இருக்கா அப்படிங்கிறது கேட்பாங்க. எஸ்ஆர்னோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலிசி சம்மரி அப்படின்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ், உங்கள் வெஹிக்கிளுடைய டீட்டெயில்ஸ், நோ கிளைம் போனஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வர இந்த பேஜில் டேக்ஸோட எவ்வளோ ப்ரீமியம் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற அமௌண்ட் ஷோ ஆகும். ஸோ ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பே ப்ரீமியம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ எதை வேணாலும் பயன்படுத்தி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேஜ் வந்துடும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இமெயில்
இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய இன்சூரன்ஸ் காப்பி வந்துடும். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நாம் இருந்த இடத்துல இருந்துட்டே நம்மளுடைய கார், பைக் மற்றும் கமர்ஷியல் வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணிக்கலாம் இந்த கவர்னெஸ்ட் வெப்சைட்டில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.